ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் தருகிற வார்த்தை நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6:14. நியாயாதிபதிகள் 6:14. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. இந்த வார்த்தை கிதியோனை பார்த்து சொன்னதாக வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த கிதியோன் யார்? உன்னுடைய வாழ்க்கை எந்த நிலையில் இருந்தது? ஆண்டவர் இவனை பார்த்து சொல்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. இந்த புதிய ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிற என் அன்பான தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் உன்னை பார் சொல்லுகிற வார்த்தை, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. இந்த ஆண்டினுடைய எல்லா நாட்களும், மீதி இருக்கிற மாதங்கள், வருடங்கள் எல்லாவற்றிலேயும் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வார்த்தை, உனக்கு இருக்கிற இந்த பலன். அப்படியானால் உன்னை அழைத்த கர்த்தர், உன்னை அபிஷேகம் பண்ணின கர்த்தர் உன் பலவீனங்களை அறிந்திருக்கிறார், உன் இல்லாமை அறிந்திருக்கிறார், உன் வேதனை அறிந்திருக்கிறார், உன்னுடைய காயங்களை அறிந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற, அதாவது இருக்க போகிற அல்ல, உனக்கு இப்பொழுது இருக்கிற இந்த பலன். நீ ஒருவேளை சொல்லலாம், நீ பலவீனன், ஆனாலும் தேவன் சொல்கிறார், பலவீனனாகிய உன்னை பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலன். இவன் யார்? வாழ்க்கையிலே சாவை விரும்பினவன். அவன் சொன்னான், நான் சாக வேண்டும். ஆண்டவர் சொன்னார், நீ சாவதில்லை. வாழ்க்கையில் பயந்திருந்தவன் அவனை பார்த்து கர்த்தர் சொன்னார், பயப்படாதே. இவனுடைய நிலைமை என்ன என்பதை சற்று விரிவாக வாசிக்கிறேன், கேளுங்கள். வேதம் இருக்குமேயானால் நியாய புஸ்தகம் 6:10 சில வசனங்களை நான் படிக்கிறேன், கேளுங்கள். 3 பின்பகுதி, அவர்களுக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் எழும்பி வந்தார்கள். 4 கடைசி வார்த்தை, வாழ்க்கையின் ஒன்றையும் அவர்கள் வைக்காமல் போவார்கள். 5 கடைசி வார்த்தை, எல்லாவற்றையும் கெடுத்து விட்டார்கள். 6 கடைசி வார்த்தை, சிறுமைப்பட்டார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இவருடைய வாழ்க்கையின் நிலைமை என்னவென்றால், இவர்கள் குடியிருக்கிற இடம் கெபிகளிலும் அரணான இடத்திலும் குடியிருந்தார்கள். அவர்கள் விதைத்தார்கள், அமிலேக்கர் அறுத்தார்கள். குடியிருக்க வீடு இல்லை, குடியிருக்க இடம் இல்லை. அந்த விதைப்பனுடைய பலனை புசிக்க முடியவில்லை. வாழ்க்கையிலே சிறுமை. நான் சொன்ன வார்த்தைகளை திரையிலே பாருங்கள். அவளுக்கு விரோதமாக ஏராளமான சத்துருக்கள் எழும்பினார்கள். அதாவது அவருடைய ஆடு மாடுகளை வைக்காமல் போனார்கள். யார் லாஸ்ட் எவ்ரி திங். அது மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? 15 அவனே சொல்லுகிறான், என் குடும்பம் எளியது, நான் எல்லாரிலும் சிறியவன். வாழ்க்கையிலே வாஸ் த லீஸ்ட் மேன் இன் த சொசைட்டி. சமுதாயத்திலே எளியவனாய், சிறியவனாய், அற்பமானவனாய் வாழ்ந்தான். அப்படிப்பட்ட ஒருவனை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. திரும்ப சொல்லுகிறேன், இந்த புதிய ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிற என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரியே, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. ஆண்டவர் கொடுக்கிற பலன் எப்படிப்பட்டது? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை நோக்கி. இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் உன்னை நோக்கி பார்க்கிறார். உன் சிறுமை அறிவார், உன் இல்லாமை அறிவார், உன் வேதனை அறிவார், உன் வெறுமை அறிவார், உள்ளான காயங்கள் அறிவார். உன் வாழ்க்கையை கெடுத்து போட்ட, உன் வாழ்க்கை நாசம் பண்ணினே, இழந்து போன எல்லாவற்றையும் அறிவார். ஆனால் இவர்களுக்கு மத்தியிலே தேவன் சொல்லுகிற சில குறிப்புகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவன் உன்னை பயன்படுத்த வேண்டுமானால், அவருடைய பலன் உனக்கு பூரணமாய் தங்க வேண்டுமானால், 1, Pray unto the Lord. நான் சொல்லுகிற வார்த்தை 7 அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். 7 இவர்கள் கர்த்தரை நோக்கினார்கள். 14 கர்த்தர் அவனை நோக்கி. இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்தால் இந்த தேவன் கட்டாயங்களை நோக்கி பார்ப்பார். நான் சொல்லுகிற முதல் வார்த்தை பிரேயிங். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை இந்த ஆண்டிலே நோக்கி பாருங்கள். சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் எந்த சூழ்நிலையானாலும் அவரையே நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம், அவரையே நோக்கி பார்க்கிற ஒரு வாழ்க்கையை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி அவர் நோக்கி பார்க்கும்போது அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். 2 முறையிட்ட அவர்களுக்கு தேவன் தந்த வாக்கு தத்தம் என்ன? There's a promise of God. அந்த வாக்கு தத்தம் என்னவென்றால், 14 உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. இதனாலே இந்த இந்த ஒன்றோடு மட்டுமல்ல, இன்னொரு வார்த்தை அவர் சொன்னார், நான் அதாவது மீதி
இஸ்ரவேலை மீதியாரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார். அது மட்டுமல்ல, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? இந்த நாளிலே இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற என் ஊழியனே, ஊழியத்திலே சோர்ந்து போயிருக்கலாம், ஒருவேளை உன் ஊழியத்திலே தோல்விகள், ஏமாற்றங்கள், இழக்கரிப்பு, அங்கலாய்ப்பு எல்லாம் இருக்கலாம். தேவன் சொல்லுகிறார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? ஒருவேளை எங்கள் ஊழியர் செய்கிற இடம் ஒரு சின்ன கிராமம், ஊழிய செய்கிற இடம் ஒரு பின்தங்கிய ஒரு நிலை, ஊழியத்திலே தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் தேவ ஊழியத்தை தேவ சித்தத்தபடி செய்தால் தேவைகளை தேடி வந்து தருவார். காட்ஸ் மினிஸ்ட்ரி டன் இன் காட்ஸ் பேட்டர்ன் வில் ஹவ் காட்ஸ் ப்ரொவிஷன். அந்த ஆண்டவர் சொல்லுகிற மூன்றாவது வார்த்தை என்ன? இரண்டாவது முதலாவது சொன்னேன் த ப்ரேயர் ஆஃப் காட், இரண்டாவது த ப்ராமிஸ் ஆஃப் காட், மூன்றாவது த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். அந்த ஆண்டவர் சொல்லுகிறார் 16 வசனத்திலே, நான் உன்னோடு கூட இருப்பேன். உலகத்தில் எத்தனை பெரிய வார்த்தை, எத்தனை பெரிய வாக்கு தத்துவம். அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார் உன்னோடு கூட இருப்பேன். எல்லா சூழ்நிலைகளிலும், வறுமையிலும், நிறைவிலும், கண்ணீரிலும், வாழ்வின் ஏற்ற தாழ்வுகளிலும் உன்னோடு கூட இருக்கிற கர்த்தர். ஏன் தெரியுமா? அது மட்டுமல்ல, அவர் சொன்னார் ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய். இவர்கள் யார் இவர்கள்? 5 வசனம் சொல்லுகிறது, 6 வசனத்திலே அவர்கள் எண்ணி முடியாதவர்கள். இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உனக்கு புரதமான ஏராளமான சத்துருக்கள், காணப்படுகிற காணக்கூடாத உள்ளான வெளியான பல தாக்குதலுக்குட்பட்டு ஒருவேளை இனி எழும்ப முடியாது என்று சொல்லி ஒருவேளை இங்கே சோர்ந்து போயிருக்கலாம். உங்களுக்கு அன்பின் வார்த்தை, நீங்கள் ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீங்கள் முறியடிப்பீர்கள். இந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னோடு கூட இருந்து முறியடிப்பேன். தட்ஸ் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். ஏனென்றால் உன் அழைத்த கர்த்தர் சொல்லுகிறார் உன்னோடு கூட இருப்பேன், உலகத்தின் சகல நாட்களிலும் முடிய பரியந்தம் உன்னோடு கூட இருக்கிற கர்த்தர். 4 இந்த கர்த்தர் அவன் அந்த தேவன் அவனை பார்த்து சொன்ன வார்த்தை 23 வார்த்தையிலே, தட்ஸ் தி பீஸ் ஆஃப் காட். அன்புக்குரியவர்களே, கர்த்தர் சொன்ன வார்த்தை, உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை. ஒருவேளை நான் சொன்ன இந்த குறிப்புகள் கெடுத்து விட்டார்கள், ஒன்றுமில்லை, அதாவது வீடு இல்லை, வாசல் இல்லை, அவனுக்கென்று ஒரு முகவரி இல்லை, காரணம் குகைகள், பள்ளத்தாக்கு, வனாந்திரம், இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே தேவன் சொன்னார் உனக்கு சமாதானம். சரி, யோசித்து பாருங்கள், எல்லாம் இருந்தால் சமாதானமாக இருக்கலாம், வீடு இருந்தால், வசதி இருந்தால், வாழ்க்கை இருந்தால், ஜனங்கள் இருந்தால், எல்லாம் இருந்தால் சமாதானம். இவனுக்கு ஒன்றுமே இல்லை. இ வாஸ் த லீஸ்ட் மேன் அண்ட் இ வாஸ் த லாஸ்ட் மேன். அதாவது வாழ்க்கையிலே எளிமையான மட்டுமல்ல, எல்லாவற்றையும் இழந்து போனவன். திருமறை சொல்லுகிறது தாவீது எல்லாவற்றையும் இழந்து போனான், ஆனால் கர்த்தரை நோக்கி குறிப்பிட்டான். அதே வசனம் சொல்லுகிறது ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டான். இந்த நாளிலே 4 குறிப்பு, தர் இஸ் அ பீஸ் ஆஃப் காட் தட் வில் ரூல் இன் யுவர் லைஃப். உன் வாழ்க்கையிலே ஒரு தேவ சமாதானம். ஏனென்றால் அவருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கும் போது, அவருடைய வார்த்தையை நம்பும் போது, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரியே, உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அல்லாவிட்டால் காண்கிற ஒன்றுக்கு, கேட்கிற ஒன்றுக்கு இடம் தராதே. தேவனுடைய வார்த்தையை நம்பு. தேவன் சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அது மட்டுமல்ல, ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ முறியடிப்பாய். இவைகளை செய்ய வேண்டுமானால் நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு, பிராக்டிஸ் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். இன்றைக்கு மக்களுடைய வாழ்க்கை இல்லாத ஒன்று கீழ்ப்படிதல். ஊழியன் கீழ்ப்படிவதில்லை, விசுவாசிகள் கீழ்ப்படிவதில்லை, மனைவிகள் புருஷனுக்கு கீழ்ப்படிவதில்லை, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிவதில்லை. அன்புக்குரியவர்களே, என்றைக்கு கீழ்ப்படிகளோ அன்றைக்கு வாழ்வு, அன்றைக்கு சமாதானம், அன்றைக்கு பெருக்கம், அன்றைக்கு உயர்வு. ஆண்டவர் சொன்னார் அவனை பார்த்து 25 வசனத்திலே, பிராக்டிஸ் த வேர்ட் ஆஃப் காட். அந்த ராத்திரியிலே அவர் அவனை பார்த்து சொன்னார், நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காலையிலே 7 இரண்டாம் காலை கொண்டு போய் அதை வெட்டி போடு என்று சொன்னார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அதாவது அந்த 27 வசனத்திலே, கர்த்தர் அவனுக்கு சொன்னபடியே அவன் செய்தான். யோசித்து பாருங்கள், எதிர்மறையான வார்த்தை, ஒன்றுமில்லை, வாழ்க்கையின் அடிப்படை தேவை, அதை வைத்துத்தான் இவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இவன் ஒரு விவசாயி, இவன் ஒரு விதை விதைக்கிறவன். தேவன் சொல்லுகிறார் அந்த காலைகளில் ஒன்றை எடுத்து வெட்டி போடு. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அப்படியே செய்தான். இந்த நாளிலே ஒருவேளை ஆண்டவர் இடத்துல கேட்கிற காரியங்கள் வித்தியாசமாக இருக்கலாம். ஏதோ ஒன்றை ஆண்டவருக்கு நீ விட வேண்டிய காரியங்கள் இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, அன்புக்குருடைய ஆண்டவருக்காக இழந்த யாருமே தரித்திரர் ஆனதில்லை, ராஜ்ய மேன்மைக்காக கஷ்டப்பட்டவர்கள் நஷ்டப்பட்டதில்லை. ஆசீர்வாதத்தின் முதல் படியே கீழ்ப்படிதல் தான். இன்றைக்கு உணர்ச்சிகளோடு
அறிவோடு எப்படி வாழ முடியும்? அறிவோடு யுத்தம் பண்ணுகிறேன் என்பது சகோதரனே, வாழ்க்கையில் உனக்கு ஒரு சவால். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருக்கென்று எதையாகிலும் இழக்கும் போது கட்டாயம் உன்னை ஜாதிகளுக்குள்ளே தகப்பனாக்குவார், நீ மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு தெய்வ மனிதனாய் மாறுவாய். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, ஈ பிராக்டிஸ் த வேர்ட் ஆஃப் காட், தேவன் சொன்ன வார்த்தையை 27 சொல்கிறது, கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு நண்பரே, என் அன்பு ஊழியனே, உனக்கு இப்படிப்பட்ட அனுபவம் உண்டா? தேவன் சொன்னதை செயல்படுத்துகிற ஒரு வாழ்க்கை ஏன், எதற்கு, எப்படி? இல்லை அன்பானவர்களே, இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே கேள்விகள் கேட்கப்பட்டது, சந்தேகங்கள் இருந்தது. கர்த்தர் எங்களோடு இருக்கிறாரா? இஸ் ரியலி காட் கேர் ஃபார் மீ? ஆண்டவர் என்னை குறித்து அக்கறை உள்ளவராக இருக்கிறாரா, விசாரிக்கிறவராக இருக்கிறாரா? கேள்விகள் கேட்கப்பட்ட காலம். ஆனால் வாழ்க்கை என்பது ஒரு சீரும் புயல், அதில் அநேக சந்தேகங்கள், அநேக கேள்விகள். கேள்விகளுக்கு மத்தியிலே அவர் உனக்கு பதிலாக இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை அப்படியே அவன் செய்தான். விளைவு என்ன? 34 கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் இறங்கினார். தேர் இஸ் அ பவர் ஆஃப் காட், தேவனுடைய வல்லமை அவர் இறங்கும் போது, வேதம் சொல்கிறது, அன்புக்குரிய எந்த உலகத்திலே அவர் எழுந்து பேசப்பட்டானோ, எந்த உலகத்திலே அவன் தலை, அதாவது ஒரு கேள்விக்குறியா இருந்தானோ, அதே உலகத்திலே ஜனங்கள் அவனுக்கு பின் சென்றார்கள். படிக்கிறேன் கேளுங்கள், 35 மனாசை நாடெங்கும் ஆசேர், செபுலோன், நப்தலி நாடு இருக்கிற எல்லாரும் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். யோசித்து பாருங்கள், அவனுக்கென்று ஒரு முகவரி இல்லை, அவனுக்கென்று ஒரு சொந்தம் இல்லை, அவனுக்கென்று எதுவும் இல்லை. வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும், அதாவது போரடித்து வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன், அன்றாட கஞ்சி, அன்றாட தினக்கூலியாய் வாழ்ந்த ஒருவனை ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியும் போது, வேதம் சொல்கிறது, அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களும் அவனுக்கு, அதாவது ஒரு இடத்துல பின் சென்றார்கள். அடுத்த வசனத்திலே, 35 அவனுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு ஊழியரே, ஒருவேளை எந்த உலகத்தில் நீ கேள்வியாய், எந்த உலகத்தில் நீ பரியாசமாய், எந்த உலகத்தில் நீ ஒரு தேவன் மக்கள் உன்னை பரியாசம் பண்ணுகிறார்களோ, அதே உலகத்திலே உனக்கு ஜனங்கள் எதிர்கொண்டு வருவார்கள், உங்கள் பின் செல்லும்படி வருவார்கள். யாத்ராமத்து புஸ்தகம் 17 மோசே குறித்து வாசிக்கிறோம், அந்த ஜனங்களுக்காக தன் வாழ்க்கையை பணைய வைத்தான், எல்லாவற்றையும் இழந்தான். ஆனால் எந்த ஜனங்களுக்காக அவன் வாழ்க்கையை பணைய வைத்தானோ, அதே ஜனங்கள் கற்களை எறியும்படி கற்களை எறியும்படியா வந்தார்கள். ஆனால் தேவன் சொன்னார், அவனை அந்த ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் அவனை முன்னிறுத்தினார். இந்த நாளிலே என் செய்தியுடைய கருத்து என்னவென்றால், இந்த உலகத்திலே ஒருவேளை நீ லீஸ்ட், அதாவது ஒரு கடைகோடியில் இருக்கலாம், ஆனால் தேவ ஊழியத்தை செய்யும் போது, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் உன்னை முன்னாக நிறுத்துவார். நீ தலையாய் இருப்பாய், வாளாய் இருக்க மாட்டாய். கடைசி அவன் சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவர் அவன் கொடுத்த வார்த்தை என்னவென்றால், ஜனங்கள் அவரிடத்திலே தேடி வந்து அவர் சொன்ன வார்த்தை, நீ எங்களை ஆள வேண்டும் என்றார்கள். படிக்கிறேன் கேளுங்கள், 8:23, நீங்கள் கிதியோனு பார்த்து, அதாவது நீங்கள் எங்களை ஆளுங்கள். எந்த உலகத்திலே அவன் சிறுமைப்படுத்தப்பட்டானோ, அதே வார்த்தை சொல்கிறது, நீங்கள் உங்கள் குமாரனும் உங்கள் குமாரின் குமாரனும் எங்களை ஆள கடைவீர்கள். தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியுங்கள், கர்த்தர் உங்களை சாதனையாளராய் மாற்றுவார். ஜெபிப்போ. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நீ சொன்ன வார்த்தை, உனக்கு இருக்கிற அந்த பலத்தோடே போ. தேவரீர், எங்கள் பலவீனத்தை அறிவீர், பலத்தையும் அறிவீர், எங்களை இல்லாமை அறிவீர், வறுமை அறிவீர், எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தர் நீர் ஆண்டவரே. யூ நோ அவர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், எங்களுடைய மேடு பள்ளங்கள் அறிந்த கர்த்தர் நீர் ஒருவரே. ஆனாலும் உங்களுடைய வார்த்தையின்படியே நாங்கள் செய்கிறோம். நாங்கள் இங்கே திரையிலே பார்க்கிற அந்த ப்ரேயிங், அந்த ப்ராக்டிஸ், ரெண்டையும் செய்யும்போது எங்களை வல்லமை உள்ளவர்களாய், மிகப்பெரிய தலைவர்களாய், மிகப்பெரிய மனிதர்களாய் எங்களை மாற்றுமால முடியும். கிதியோனின் தேவன் எங்கள் தேவன், கிதியோனின் தேவன் எங்கள் தேவன், கிதியோனின் பட்டயம் எங்களுடைய பட்டயம் ஆண்டவரே. அந்த கிதியோனை பயன்படுத்தினவர் எங்களையும் பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சியர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
இந்த நாளிலே இந்த எச்சியினுடைய தலைப்பு என்னவென்றால், கீழ்ப்படியதுனால உண்டாகிற ஆசீர்வாதங்கள். ட்ரையல்ஸ் மேக்ஸ் த ப்ராமிசஸ் ஸ்வீட். இன்றைக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கீழ்ப்படுகிற மக்கள் மிக குறைவு. அவனுடைய வார்த்தைக்கு, ஊழியனுக்கு, தேவனுடைய சத்தத்துக்கு ஆவியானவர் கீழ்ப்படுகிற மக்கள் மிக குறைவு. இந்த செயலினுடைய கருப்பொருள் என்னவென்றால், கீழ்ப்படிதலினாலே ஒரு மனிதனுக்கு உண்டாகிற மேன்மைகள். இதனால் இல்லை, ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 8:1. எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையாகிய அந்த ஸ்திரீயை நோக்கி, நீ உன் வீட்டாரோடு கூட எழுந்து புறப்பட்டு போய் இங்கேயாகிலும் சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லியிருந்தான். அன்பானவர்களே, இந்த பெண் யார் என்றால் சூனேமியாள். இவளை குறித்து 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4 வாசிக்கிறோம். இவள் தேவனை நேசித்தவள், தேவனிடத்திலே அன்பு கோர்ந்தவள், தேவ ஊழியரிடத்திலே அன்பாயிருந்தவள். 2 ராஜாக்கள் 4:8 சொல்லுகிறது, அவள் கணம் பொருந்தினவள், ஷீஸ் ஆனரபிள், அதாவது செல்வம் உள்ளவள், மதிப்புடையவள், கணம் பொருந்தினவள், பல ஆஸ்திகளுக்கெல்லாம் அதிபதியாயிருந்தவள். இவள் வீட்டிலே எலிசா அடிக்கடி தங்கி போனால், அப்படி இருக்கும்போது ஒரு நாளிலே இவள் சொன்னாள், இந்த மனிதன் நான் இந்த தேவனுடைய மனுஷன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அடுத்து அவள் செய்த ஒரு காரியம் எல்லாரும் தெரிந்த வார்த்தை, ஒரு வீட்டை கட்டினாள், ஒரு கட்டிலை உண்டு பண்ணினாள். அந்த ஊழியக்காரிடத்தில் சொன்னாள், இவர் எப்பொழுதெல்லாம் இந்த இடத்துல வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் நம்மிடத்திலே வந்து தங்கி போகலாம். ஷீ இஸ் அ உமன் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி. அவளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். அவளுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது, அது வாக்குத்தத்துப்படி பிறந்த பிள்ளை. ஒரு நாளிலே அந்த பிள்ளை நோய்வாய்ப்பட்டு மரித்து போனது. செத்துப்போன அந்த பிள்ளையை எலிசா உயிர்ப்பித்தான். இவள் வாழ்க்கையிலே பலவிதமான மேடு பள்ளங்களை சந்தித்தவள், பிள்ளை இழந்தவள், அதாவது வாழ்க்கையிலே பலவிதமான ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்தவள். இவள் கணவன் இருக்கிறாளா இல்லையா என்று தெரியவில்லை, ஆனால் ஏற்கனவே பல துன்பங்களை கடந்து வந்தவள். ஒரு நாள் எலிசா தேவ மனிதன் சொல்லுகிறான், நீ உன் வீட்டாரோடு கூட எழுந்து நீ புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சரி. இந்த வார்த்தை கவனியுங்கள். இந்த வார்த்தை வரும்போது அவளுடைய இருதயம் யோசித்திருக்கும், இது என்ன பைத்தியக்காரத்தனம். யோசித்து பாருங்கள், அவள் கணம் பொருந்தினவள், அவள் சாதாரண ஒரு பெண் அல்ல. 3 சொல்லுகிறது, அவளுக்கு வீடு இருந்தது, வயல் இருந்தது, ஆஸ்தி இருந்தது, சொத்துக்கள் இருந்தது. ஆனால் அவளை பார்த்து ஒரு நாளிலே தேவ மனிதன் சொன்னான், அதாவது நீ எழுந்து புறப்பட்டு எங்கேயாவது போய் சஞ்சரி. காரணம் என்னவென்றால், தேசத்திலே பஞ்சம் வரப்போகிறது. நான் இங்கே சொல்ல விரும்புகிற சத்தியம் என்னவென்றால், ஆண்டவர் உங்களுடைய எதிர்காலத்தை அறிந்திருக்கிறார். ஒருவேளை உனக்கு கடந்த காலம் தெரியும், நிகழ்காலம் தெரியும், ஆனால் ஆண்டவர் உன் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை திட்டமாய் தீர்க்கமாய் அறிந்திருக்கிறார். God knows your future. உன் கடந்த காலத்தின் வேதனைகள், கடந்த காலத்தின் கண்ணீர், கடந்த காலத்தின் காயங்கள் எல்லாவற்றையும் அறிந்த ஒரு கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழுந்து புறப்பட்டு போ. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது 2 2 ராஜாக்கள் 8:2, அந்த ஸ்திரீ எழுந்தால் தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படியே செய்தால். ஆங்கில வேதத்திலே ஷீ ரோஸ், அவள் எழுந்தாள். அடுத்த வார்த்தை, தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படியே செய்தாள். இங்கே சற்று நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தை வரும்போது, தேவனுடைய செய்தி வரும்போது, தேவன் உங்களோடு பேசும்போது உங்களுடைய நிலைமை என்ன? வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்ஸ்? நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? எதை நீங்கள் சொல்லுகிறீர்கள்? 2 சொல்லுகிறது, அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படியே செய்தாள். இங்கே நான் சொல்ல விரும்புகிற சத்தியம் என்னவென்றால், அந்த ஸ்திரீ உடனே எழுந்தாள். அன்புக்குரியவர்களே, தன் மாமிசத்தோடும் தன் இரத்தத்தோடும் அறிவோடும் யோசனை பண்ணவில்லை. நீங்களும் நானுமாயிருந்தால் என்ன செய்திருப்போம்? அதாவது உறவுகளிடத்திலே, சொந்தங்களிடத்திலே, கணவனிடத்திலே, மனைவியிடத்திலே ஆலோசனை பண்ணியிருப்போம். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லும்போது, உன் ஏகசுதனும் நேசுக்குமான ஈசாக்கை எனக்காக மோரியா மலையிலே பலியிடுன்னு சொன்னபோது அவன் தன் மனைவியோடும் தன் பிள்ளைகளோடும் டிஸ்கஸ் பண்ணவில்லை. ஆண்டவர் நோவாவிடத்திலே பேயை செய்யும் சொல்லும்போது அவன் யாரிடத்திலும் டிஸ்கஸ் பண்ணவில்லை. ஒரு பரிசுத்தவான் இப்படி சொன்னார், அன்றைக்கு மாத்திரம் நோவா டிஸ்கஸ் பண்ணியிருந்தால்
இன்றைக்கு ஒரு பலகை கூட அடித்திருக்க முடியாது என்று சொல்லி ஒரு தேவமனை வேடிக்கையாய் சொன்னார். ஆம் அன்பானவர்களே, சில நேரங்களிலே நான் மக்களுடைய ஆலோசனை தேவை. பல நேரங்களிலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் செய்யுங்கள். இதைத்தான் மரியாள் சொன்னாள். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் சொல்லுகிற ஒன்று நீங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒன்று. உங்களால் முடிந்தவற்றை நீங்கள் செய்யுங்கள், முடியாதவற்றை அவர் செய்வார். யூ டு த பாசிபிள், யூ வில் டு த இம்பாசிபிள். அவள் செய்த முதல் வார்த்தை என்ன? எழுந்தால். அடுத்த வார்த்தை தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படியே செய்தார். ஏறக்குறைய 40 ஆண்டுகளாக இந்த திருச்சபையின் போதகராக இருக்கிறேன். உலகத்தின் பல தேசங்களிலே மக்களை பார்க்கிறேன். பல சபைகளை ஸ்தாபிக்க உதவி செய்தார். இன்றைக்கு நான் அறிந்து கொண்ட உண்மை என்னவென்றால், ஊழியர்களும் தேவனுடைய வார்த்தையை கேட்பதில்லை, திருச்சபை மக்களும் கேட்பதில்லை. ஊழியர்களும் ஒரு தலைமை போதகருக்கு கீழ்ப்படிவதில்லை, திருச்சபை மக்களும் கீழ்ப்படிவதில்லை. ஒன்றை சொல்லும் போது கேட்கிற முதல் கேள்வி, ஏன், எதற்கு, எங்கே? வேடிக்கையை சொன்னால் ஒரு கணவன் மனைவியை பார்த்து இங்கே வா என்று சொல்லும் போது மனைவி கேட்கிற முதல் கேள்வி எதற்கு, அடுத்து ஏன். அன்பானவர்களே, மனித வாழ்க்கையிலே கேள்விகள் இயல்பானது. கேள்வி கேட்பது மனிதனுடைய வாடிக்கை. ஆனால் இவள் செய்த ஒரு காரியம் என்னவென்றால், எழுந்தாள், அந்த மனிதன் சொன்ன வார்த்தையின்படியே செய்தாள். தன் வீட்டை பற்றி யோசிக்கவில்லை, எதிர்காலத்தை பற்றி யோசிக்கவில்லை, தன்னுடைய வீடுகள், ஆடு மாடு, அவருடைய வயல் தோட்டம், எதை பற்றி யோசிக்கவில்லை. உடனே செயல்பட்டால் இது மிகுந்த ஆச்சரியமான ஒரு காரியம். யோசித்து பாருங்கள், அவள் சாதாரண ஒரு பெண்மணி அல்ல, கணம் பொருந்தினவள். அன்புக்குரியவர்களே, இதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவருக்காக நீ கீழ்ப்படியும் பொழுது, ஆண்டவருக்காக ஒன்றை செய்யும் பொழுது எதையும் இழப்பதில்லை. பக்தன் பாடின பாடல், கிறிஸ்துவுக்காக இழந்த எவரும் தரித்திரரானதில்லை, ராஜ்ய மேன்மைக்காக நஷ்டப்பட்டவர்கள் கஷ்டப்பட்டதில்லை. இன்றைக்கு ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட அநேகர் கேட்கிற கேள்வி, நான் இந்த ஊழியத்திற்கு சென்றால் என் குடும்பம் என்னவாகும், எப்படி வாழ்வேன்? இதே கேள்வியை என் வாழ்க்கையிலே 20வது வயதிலே கேட்டேன். நான் ஆண்டவரை 17வது வயதிலே அறிந்தேன். 20வது வயதிலே இந்த ஊழியத்திற்கு வந்தேன். ஏராளமான கேள்விகள், எப்படி வாழ்வேன், எப்படி குடும்பம் நடத்துவேன், எனக்கு எதிர்காலம் உண்டா, எனக்கும் ஒரு வாழ்க்கை அமையுமா, இப்படி 1000 கேள்விகள். ஆனால் ஒரு நாளிலே தீர்மானித்தேன், ஆண்டவருக்காக வாழ வேண்டும், ஆண்டவருடைய பணியை செய்ய வேண்டும். இன்றைக்கு ஏறக்குறைய 41 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இதுவரையும் ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். திரும்பி பாரோம், பரந்த தேசம், தீவிரம் செல்வோம், சுயதேசம். அவள் எழுந்தாள், வசனம் சொல்லுகிறது தன் வீட்டாரோடு கூட புறப்பட்டால். யோசித்து பாருங்கள், அந்த வீட்டார் எத்தனை வார்த்தைகளை சொல்லியிருப்பார்கள், எதிர்மறையான வார்த்தை, ஏளனமான வார்த்தை, அவளை அதாவது டிஸ்கிரை சோர்ந்து போகப்படுகிற வார்த்தைகள், இலக்கரிக்கப்படுகிற வார்த்தைகள், பரியாசத்தின் வார்த்தைகள், எதை பற்றியும் கவலைப்படவில்லை. எழுந்தாள், பிலிஸ்தீன் தேசத்திலே 7 ஆண்டுகள் சஞ்சரித்தாள். இங்கே இரண்டாவது நான் குறிப்பிடப்படுகிற வார்த்தை என்னவென்றால், ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படியும் போது ஏளனங்கள் உண்டு, பரியாசங்கள் உண்டு, விமர்சனங்கள் உண்டு. அன்புக்குரியவர்களே, பல அதாவது வார்த்தையின் கனைகள் உண்டு. ஆனால் ஆண்டவருக்காக நீ செய்யும் பொழுது தேவன் எதை விரும்புகிறாரோ உன் வாழ்க்கையிலே சிறப்பான ஒன்றை செய்வார். மூன்றாசனம் சொல்கிறது, 7 வருஷம் சென்ற பின்பு திரும்பவும் தேசத்துக்கு திரும்பி வந்தாள். யோசித்து பாருங்கள், இந்த 7 ஆண்டுகளிலே புதிய ஒரு புதிய மக்கள், புதிய தேசம், புதிய மொழி, புதிய கலாச்சாரம், எல்லாமே புதிது. ஆனால் தேவன் கொண்டு போனார், திரும்பவும் கொண்டு வந்தார். நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, தேவன் உன் வாழ்க்கையிலே ஒன்றை சாதிக்க விரும்புவாரானால் நிச்சயமாய் அவர் சாதித்து முடிப்பார். When God guides you, He provides you. ஆண்டவர் நடத்தும் போது அதற்குரிய கிருபைகளை தருவார். அவள் வந்தாள். அடுத்து அவள் சொன்ன வார்த்தை என்ன? திரும்ப வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவிடத்திலே அவர் முறையிட போனாள். அவள் சொன்ன வார்த்தை என்ன? அதாவது இந்த 7 ஆண்டுகளிலே என் வயல், என் வீடு எல்லாவற்றுக்காகவும் ராஜாவிடத்தில் திரும்ப பெறும்படி ராஜாவிடத்திலே போனாள். ராஜா செய்த காரியம் என்ன? 6வது வசனம், ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்தான். ஆங்கிலத்திலே இ அப்பாயிண்டட் ஆஃபீஸர் நியமித்து சொன்னான், இவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் இவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இவள் திரும்பி வருகிற நாள் வரைக்கும் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான். யோசித்து பாருங்கள், நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, விட்டு போன நாள் முதல் அவள் திரும்பி வந்த இதுவரைக்கும், விட்டு
போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அவள் வயலிலே எந்த வருமானம் உண்டாயிருக்குமோ, அவள் ஆடு மாடுகளிலே, அவள் தோட்டத்திலே, அவள் என்ன சம்பாத்தியத்தை சம்பாதித்திருப்பாளோ அனைத்தையும் அவளுக்கு கொடுக்கும்படி. அன்புக்குரியவர்களே, இங்குதான் தேவன் தேவனாயிருக்கிறார். ஒரு உலக மனிதனே இதை செய்யும் போது யோசித்து பாருங்கள், அவள் உழைத்திருந்தாலும் அவள் செய்திருந்தாலும் அவளுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கும். ஒன்றை முதலீடு செய்தால்தான் அவள் ஒன்றை பெற முடியும். இப்பொழுது செலவுகள் இல்லாமல் வரவுகள் மட்டும். ஆங்கிலத்தில் இன்கம் என்ற வார்த்தை இருக்கிறது. அதாவது அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் யோசித்து பாருங்கள், அவள் உழைத்திருந்தால் களை எடுத்திருக்க வேண்டும், நாட்டு நட்டிருக்க வேண்டும், நீர்ப்பாய்ச்சிருக்க வேண்டும், உழைப்பு நேரம் பணம். இப்பொழுது உழைப்பு இல்லை, பணம் இல்லை, முதலீடு ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய்தால். இது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், தேவனுக்கு என்று கீழ்ப்படியும் போது திருமறை சொல்கிறது ரோமர் 8:28, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அவரிடத்தில் அன்பு கூறுவளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். இவள் அப்படியே தேவனை அன்பு கூர்ந்தாள், தேவனுடைய வார்த்தையை அன்பு கூர்ந்தாள், தேவனுடைய சித்தத்தை அன்பு கூர்ந்தாள், தேவ மனிதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் சகலமும். அன்புக்குரியவர்களே, எதை குறித்து யோசிக்கவில்லை, வீடு என்ன ஆகும், வயல் என்ன ஆகும், இப்படி சொல்லியிருப்பார்கள். இன்றைய நவீன உலகத்தில் மக்கள் சொல்கிற வார்த்தை, அந்த போதகரின் பேச்சை கேட்காதே, போதகர் வீட்டை அபகரித்துக் கொள்ளுவார், அவருக்கு அவர் வீட்டை எடுத்துக் கொள்ளும்படி சொல்லுகிறார், அவர் பேச்சை கேட்காதே, இப்படிலாம் 1000 கமெண்ட்ஸ் வந்திருக்கும். ஆனால் எந்த கமெண்ட்ஸ்க்கும் ஷி நெவர் அக்செப்டட். தீர்மானித்தால் செயல்பட்டால் திருமறை சொல்லுகிறது அனைத்து ஆசீர்வாதங்களையும் அவள் பெற்றுக் கொண்டாள். எனக்கு அன்பான தேவப்பிள்ளையே, ஆண்டவர் அவள் வாழ்க்கையில் கசந்து போன ஒரு வாழ்க்கை, ஆனாலும் அவள் ஒன்றி தீர்மானித்தாள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால், கர்த்தரை நம்பினால், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தால். திருமறை சொல்லுகிறது கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தை சுதந்திரிப்பாய். கர்த்தரை நம்பி கீழ்ப்படிந்தாள், உடனே புறப்பட்டு போனாள். வேதம் சொல்கிறது அவள் போன நாள் முதல் திரும்பி வருகிற அந்த நாள் வரை உண்டான வயலின் வருமானம் அனைத்தையும் அந்த ராஜா அவளுக்கு கிடைக்கும்படிச்சு அனைத்தையும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு உலக மனிதனை நீதி செய்யும் போது பரலோக தகப்பன் ஆண்டவருக்காக செய்கிற சின்ன சின்ன தியாகங்கள், உடைய உழைப்பு, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் கிராம ஊழியரே, சிறிய ஊழியரே, ஒருவரால் அங்கீகரிக்கப்படாத அற்பமா எனப்படுகிற ஊழியர்களே, ஆண்டவருக்காக செய்யும் போது நிச்சயமாய் பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் அனைத்தும் உங்களுக்கு சொந்தமாகும். மனிதர்கள் பாராட்டுகள் வேண்டாம், மனிதனுடைய புகழ்ச்சி வேண்டாம், மனிதனுடைய ஆர்ப்பாட்டங்கள் வேண்டாம். இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, தங்களை தாங்களை விளம்பரப்படுத்திக் கொள்கிற ஊழியர்கள் உண்டு, கர்த்தரால் உயர்த்தப்படுகிற ஊழியர்களும் உண்டு, தங்களை தாங்களை உயர்த்திக் கொள்கிற ஊழியர்களும் உண்டு. கர்த்தர் ஏற்ற காலத்திலே உயர்த்துவார். ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியுங்கள் விசுவாசிகளே. உங்கள் ஊழியனுக்கு கீழ்ப்படுகிறீர்களா? அன்பான மனைவிமார்களே, உங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படுகிறீர்களா? பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறீர்களா? ஊழியர்களே, உங்கள் தலைமைக்கு கீழ்ப்படுகிறீர்களா? கீழ்ப்படிந்தால் வயலின் வருமானம் அனைத்தையும் உங்களுக்கு கிடைக்கும்படி செய்வார். அப்படியே கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஜெபிப்போம். என் நல்ல தகப்பனே, ஆண்டவரே, ஆண்டவர் கீழ்ப்படியும் போது எல்லா ஆசீர்வாதங்களை தேடி வரும். இந்த உண்மையை நாங்கள் புரிந்து கொண்டு வாழ, ஆண்டவரே, அர்ப்பணம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ, கேள்வி கேட்காமல், எதிர்பார்ப்பு இல்லாமல், நிபந்தனை இல்லாமல் செய்யப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் கீழ்ப்படியுங்கள், ராஜ்யங்களை சுதந்திரிப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தொலைக்காட்சியர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இது ஊழியம் செய்கிறவர்களுக்கும் தேவனுடைய ஊழியத்தை நேசிக்கிறவர்களுக்கும் இந்த செய்தி. இந்த பூமியிலே
ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதை போல ஒரு மேலான பாக்கியம் இல்லை. பண்டித பில்லி கிரகாம் இப்படி சொன்னார், அமெரிக்காவின் ஜனாதிபதி என்று அழைக்கப்படுவதை விட ஆண்டவரின் ஊழியன் என்று அழைக்கப்படுவது பாக்கியம். ஊழியர்கள் பிறப்பதில்லை, ஊழியர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். தலைவர்கள் பிறப்பதில்லை, தலைவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். இந்த நாளிலே அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் உன்னையும் என்னையும் பூமியிலே ரட்சித்தது ஒரு பெரிய நோக்கத்திற்காக. வி ஹவ் ஹை காலிங். உங்களுக்கும் எனக்கும் ஒரு மகாபெரிய அழைப்பு இருக்கிறது. நாட் ஓன்லி இஸ் ஹை காலிங், இட் இஸ் எ ஹெவன்லி காலிங். அது ஒரு பரலோக அழைப்பு, அது உன்னதத்திற்குரிய ஒரு அழைப்பு. ஆண்டவர் எல்லாரும் அழைப்பதில்லை, ஆனால் ஆண்டவர் யாரை முன்குறித்திருக்கிறாரோ அவர்கள் அழைத்திருக்கிறார். மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன், இட் இஸ் எ ஹோலி காலிங். அது பரிசுத்தமான ஒரு அழைப்பு. அந்த அழைப்புக்குத்தான் அன்பான ஊழியனே, ஊழியர்களே, உங்களை என அழைத்திருக்கிறார். இன்றைக்கு ஊழியத்திற்கு வருகிற மக்களுடைய வாழ்க்கையில் அதாவது எதிர்பார்ப்புகள் ஏராளம், நிபந்தனைகள் ஏராளம். இல்லை அன்பானவர்களே, ஊழியம் என்பதை எதிர்பார்ப்பு இல்லாமல், நிபந்தனை இல்லாமல், தர் ஷுட் நாட் பி எ பட் அண்ட் இஃப், இதை செய்தால் இதை செய்வேன், அதல்ல ஊழியம். இன்றைக்கு ஒரு ஊழியனின் மேன்மை என்ன என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று குறிந்த புஸ்தகம் 3:9 இங்கே பவுலடியான் சொல்கிறார், நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாளாக இருக்கிறோம். இந்த வார்த்தையை நான் சற்று அழைத்து சொல்ல விரும்புகிறேன், ஐ எம் அ பார்ட்னர் வித் கிரைஸ்ட். யோசித்து பாருங்கள், யாருக்கு யார் உடன்வேளையாக இருப்பது? இன்றைக்கு அநேகர் சொல்கிறார்கள், நான் அவருக்கு உடன்வேளையாக இருக்கிறேன், அவரோடு அவருக்கு உதவியாளனாக இருக்கிறேன். அதை சொல்லிக்கொள்ளும் போதே சில பெருமைகள் அவருக்கு, ஐ எம் க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் தட் மேன். அல்லாவிட்டால் இன்னாரோடு இவரோடு, அன்புக்குரியவர்களே, நானும் ஒரு உன்னதமான தேவ ஊழியரோடு கூட 16 அவருக்கு உதவியாளனாக இருந்தேன். அதில் பெருமைப்படுகிறேன். அவர் மதிப்புக்குரிய போதகர் டாக்டர் ரெவரன் ஹென்றி ஜோசப் அவர்கள், அவரோட 16 அவருக்கு உதவியாளனாக இருந்தேன். ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் தட். ஆனால் அதே வேளையில் இங்கே அவர் சொல்லுகிறார், பவுலடியான், நாம் தேவனுக்கு உடன்வேளையாக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, நீங்கள் தேவனுக்கு உடன்வேளையாளாக இருந்தால் அடுத்து வார் சொல்கிறது, நீங்கள் யாராய் மாறுவீர்கள்? யூ பிகேம் எ ஃபார்ம். நீங்கள் தேவனுடைய ஒரு பண்ணை. அவன் அர்த்தம் என்னவென்றால், அந்த பண்ணையில் என்னவெல்லாம் உண்டு? அந்த பண்ணையிலே ஃப்ரூட்ஸ், அதாவது கனிகள் உண்டு. இரண்டாவது ஃப்ளவர்ஸ், பூக்கள் உண்டு. மூன்றாவது ஃப்ராக்ரன்ஸ், வாசனை உண்டு. அன்புக்குரியவர்களே, நீங்கள் தேவனுடைய பண்ணையாய், சத்யோசித்து பாருங்கள், குடிசையாய் அல்ல. அடுத்து வார்த்தை சொல்கிறது, நீங்கள் மாளிகையாய். இதை நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் பண்ணை என்று சொல்லும்போது ஒரு சிங்கார வனம். தர் வில் பி ஃப்ரூட்ஸ் இன் யுவர் லைஃப், தர் வில் பி எ ஃப்ராக்ரன்ஸ் இன் யுவர் லைஃப், தர் வில் பி எ ஃப்ளவர் இன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கை பூக்களாய் மாறும். உங்கள் வாழ்க்கையிலே கனிகள் இருக்கும். உங்கள் வாழ்க்கையிலே வாசனை வீசும். இன்றைக்கு ஊழியம் செய்கிற அநேகர் அந்த உண்மையை புரிந்து கொள்வதில்லை. தங்களை குறித்த ஒரு தவறான மதிப்பீடு. ஒரு சிலருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை, இன்னொரு சிலருக்கு அதிகமான உயர்வு மனப்பான்மை. எனக்கு யாரும் தேவையில்லை, எனக்கு இன்னொருவர் தேவையில்லை, போதிக்க தேவையில்லை. என்னுடைய ஊழிய அனுபவங்களிலே நான் பேசின சபை கூட்டங்களை விட நான் பேசின ஊழியர்கூடையே அதிகம். இதை மிகைப்படுத்துவதற்காகவோ உயர்த்து சொல்வதற்காக அல்ல. இந்த கூட்டங்களிலே நான் பார்த்த உண்மை என்னவென்றால், ஒவ்வொரு ஊழியனும் அதாவது அசட்டை பண்ணுவது, எஸ்எம்எஸ் பண்ணுவது, அதாவது அடுத்த அல்லாவிட்டால் பிரசங்கம் பண்ணுகிற ஊழியத்தை குறித்து கமெண்ட்ஸ் கொடுப்பது இல்லை. அன்பானவர்களே, ஒரு பக்தன் இப்படி சொன்னார், கற்றுக்கொள்ள ஆசை இல்லாத ஒருவனுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு உரிமை இல்லை. எவரி லீடர் இஸ் அ லேர்னர். நீங்கள் லீடர் என்ற வார்த்தைக்கு அகராதிலே நீங்கள் விளக்கத்தை பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை லேர்னர். அப்படியானால் எந்த ஒவ்வொரு தலைவனுமே கற்றுக்கொள்ளுகிற ஆசை உடையவன். நான் குறிப்பிட்ட என்னுடைய போதகர் இன்று வரை அவருக்கு கற்றுக்கொள்ளுகிற அந்த ஆசை உண்டு. அன்புக்குரியவர்களே, ஒரு முறை அவருடைய ஆலயத்திலே நான் பேசினேன். எனக்கு பின்னால் அவர் அமர்ந்திருந்தார், என்னுடைய முழு செய்தி எழுதினார். அதை பார்க்கும்போது எனக்கே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். அவ்வளோ மிகப்பெரிய ஒரு மனிதர், வயதிலே மூத்தவர், அதாவது அவரிடத்திலே நான் கற்றுக்கொண்டேன். அவரால் உருவாக்கப்பட்டவர்கள் ஏராளம் ஏராளம். ஆனால் இன்று வரை யார் பேசினாலும் வசனங்களை திறந்து பார்க்கிறார். சமீபத்திலே அதை நான் கண்டேன். அப்படியானால் யோசித்து பாருங்கள், இன்றைக்கு மக்களிடத்திலே, ஊழியரிடத்திலே கற்றுக்கொள்ளுகிற அந்த ஆசை இல்லை. இன்றைக்கு 3 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். என் அன்பான ஊழியர், 1, ரிமைன் ஹினிம். நீங்கள் அதாவது பண்ணையாய் மாற வேண்டுமானால்,
இரண்டாவது மாளிகையாய் மாற வேண்டுமானால் ரிமைன் ஹீனேம், நீங்கள் அவருக்குள் நிலைத்திருங்கள். எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் பவுல் சொல்லுகிறான், அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினானேன் என்று எண்ணுகிறதில்லை, அடையும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அங்கே அந்த ரிமைனிங், நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை, வசனத்தில் நிலைத்திருங்கள், அழைப்பிலே நிலைத்திருங்கள். உங்களுடைய வசதிகளிலே நீங்கள் வசதிகளை பார்க்க வேண்டாம். ஒரு பக்தர் இப்படி சொன்னார், God increase your income, don't increase your living, increase your giving. அவர் அர்த்தம் என்னவென்றால், கர்த்தரங்களை உயர்த்தும் போது இன்னும் ஆண்டவருக்கு அதிகமாக செய்ய முயற்சி பண்ணுங்கள். அதாவது உங்களை வளர்த்துக் கொள்வதல்ல. நான் சொல்ல விரும்புகிற மூன்று குறிப்புகள், நீங்கள் யார்? நம்பர் ஒன், தேவனுக்கு உடன் வேளையாள், பார்ட்னர்ஷிப் வித் காட். நம்பர் டூ, நீங்கள் யார்? தேவனுடைய பண்ணை, அதாவது யுவர் த ஃபார்ம், நீங்கள் ஒரு சிங்காரவனம். மூன்றாவது, தேவனுடைய மாளிகை, தேவனுக்கென்று நீங்கள் மிகப்பெரிய ஒரு மாளிகையாய் மாற முடியும். நான் சொல்லுகிற மூன்று வார்த்தைகளை கவனியுங்கள். ஆரம்பத்தில் சொன்னேன், ரிமைன், அவருக்குள்ளே. எந்த நிலையிலும், ஒருவேளை வயதானவர்களாக இருக்கலாம், மூத்தவர்களாக இருக்கலாம், அனுபவங்கள் இருக்கலாம். அன்பான ஊழியர்களே, அனுபவங்கள் நல்லது, ஆனால் அனுபவங்கள் சாதிக்காததை ஆவியானவர் சாதிப்பார். அதாவது சிம்சோனை குறித்து சொல்லும்போது அவன் சொன்னான், எப்போதும் போல இப்போதும் உதறி போட்டு போவேன். நியாயம் புஸ்தகம் 16 அதிகாரம் 20 வசனத்திலே பிலிஸ்தியர் அவனை பிடிக்க வருவ சொன்னான், கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு போவேன். அவன் நம்பிக்கை, கடந்த கால அனுபவங்கள், கடந்த கால வெற்றி. அன்புக்குரியவளே, கடந்த கால வெற்றியை வைத்து நிகழ்காலத்தை தோல்விட வேண்டாம். இஸ்ரவேல் புத்தர்கள் எரிகோவிலே வெற்றி பெற்றார்கள், ஆயிப்பட்டினத்திலே தோற்று போனார்கள். எனவே வெற்றி நிரந்தரம் அல்ல, தேவன் மட்டுமே நிரந்தரம். இரண்டாம் சொல்ல விரும்புகிறேன், ரிசீவ் ஃப்ரம் ஹிம், ஒவ்வொரு நாளும் அவரிடத்திலே கிருபையை கேளுங்கள், வரங்களை கேளுங்கள். அன்புக்குரியவர்களே, நான் இன்னும் கற்றுக்கொள்ளுகிறேன், அதுதான் ஒரு ஊழியனுடைய ஒரு எண்ணம். அன்புக்குரியவர்களே, நாங்கள் அடைந்தாயிற்று என்று அல்ல, முற்றும் தெரியனானேன் என்று எண்ணாமல் ரிசீவ் ஃப்ரம் ஹிம். ஒவ்வொரு நாளும் நான் இந்த தொலைக்காட்சியிலே பேசுகிறேன், ஒரு அதாவது என்னை விட மூத்தவர்கள், வயதில் அனுபவம் உள்ளவர்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். என் அன்பான ஊழியர்களே, உங்களிடத்திலிருந்து நான் கற்றுக்கொள்கிறேன், என்னிடத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள். அப்படியானால் இட் இஸ் ஆன்வர்ட் ப்ராசஸ், யாருமே பெரியவர்கள் அல்ல. ஆண்டவர் சொன்னார், மேசையை பார்த்து உன் கையில் இருக்கிறது என்ன, அது அவருக்கு தெரியாதா? நிச்சயமாய் தெரியும். அதன் அர்த்தம் என்னவென்றால், உங்கள் கரத்தில் தேவன் ஏதோ ஒன்றை கொடுத்திருக்கிறார், அதை நீங்கள் அறிய வேண்டும். அப்படியானால் ஆண்டவர் ஒவ்வொருடைய கரத்திலும் ஏதோ ஒன்றை கொடுத்திருக்கிறார். என்னிடத்தில் இல்லாத ஒன்று உங்களிடத்தில் உண்டு, உங்களிடத்தில் இல்லாத ஒன்று என்னிடத்தில் உண்டு. அப்படியானால் இருவரே சமமானவர்கள். இரண்டாவது குறிப்பு, ரிசீவ் ஃப்ரம் ஹிம், ஒவ்வொரு நாளும் கிருபைகளை கேளுங்கள், வரங்களை கேளுங்கள். நேற்றைய கிருபை இன்றைக்கு பயன்படாது, இன்றைக்கு ஒரு புதிய கிருபை தேவை. நேற்று அபிஷேகம் இன்றைக்கு பயன்படாது, இன்றைக்கு ஒரு புதிய அபிஷேகம் தேவை. ஒவ்வொரு நாளும் புது எண்ணெயால், புது பலத்தால், புதிய அபிஷேகத்தால் நிரப்பப்படுங்கள் அன்பு ஊழியர்களே. மூன்றாவது, ரீப்ரொடியூஸ் ஃபார் ஹிம், அவருக்காக எதையாகிலும் அவரை போலவே நீங்கள் மாற தேவன் விரும்புகிறார். அன்பான ஊழியர்களே, நீங்கள் யாரோடு இருக்கிறீர்களோ அவரை போலவே மாறுவீர்கள். நான் அடிக்கடி ஊழியர்களுக்கு சொல்வது உண்டு, உயர்ந்த அதாவது உயரத்தை பார்க்காதிருங்கள், ஒரு ஊழியனுடைய ஆழத்தை பாருங்கள். இன்றைக்கு உயரத்தை பார்த்து பழகிற ஊழியர்கள் ஏராளம் இல்லை அன்பானவர்களே. உயரத்திற்கு யார் வேண்டுமானாலும் வரலாம், அது எப்படி வேண்டுமானாலும் வரலாம். தாங்களே தங்களை உயரப்படுத்திக் கொள்ளலாம். உயர முக்கியம் அல்ல, ஆழ முக்கியம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களே, உயரமுள்ள ஊழியரோடு பழகுவதை விட ஆழமுள்ள ஊழியரோடு பழகுங்கள், அனுபவங்களை பெற்றுக்கொள்வீர்கள். இன்று வரை இதை நான் கடைபிடிக்கிறேன். அதாவது ஆழமான அனுபவங்களை உடைய ஊழியரோடு அடிக்கடி நேரம் செலவு பண்ண விரும்புகிறேன், அவரிடத்தில் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற நான்காவது குறிப்பு என்னவென்றால், ஆண்டவர் என்றைக்கு உங்களை உடன்வேளையாய் மாற்றியிருக்கிறாரோ, when you are a partner with God, ஆண்டவருக்கு உங்களுடைய இல்லாமை தெரியும், இயலாமை தெரியும். உங்களுக்குள்ளே என்ன இருக்கிறது என்று தெரியும், என்ன இல்லை என்பது அவருக்கு தெரியும். நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன், யுவர் பொட்டென்ஷியல் ஃபார் சக்ஸஸ் இஸ் அன்லிமிட்டெட். ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற திறமைகள் அளவிடப்பட முடியாதவைகள். நீங்களே ஒரு வரையறைக்குள்ளே வர வேண்டாம். நான் ஆண்டவர் அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தேன், என் தாய் தகப்பன் படித்தவர்கள் அல்ல. ஆனாலும் ஆண்டிற்குள்ளே வந்தபோது ஆண்டவர் உங்களையும் திறமையுள்ளவர்களாய், தகுதியுள்ளவர்களாய் மாற்றியிருக்கிறார். நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், ஆண்டவர் உங்களுக்குள்ளே அவருடைய திறமைகளை, வல்லமைகளை வைத்திருக்கிறார். God has put all his potential in you.
அதைத்தான் எபேசர் வாசிக்கிறோம். அவருடைய நற்கிரியைகளை செய்யும்படி அவர் உங்களை சிருஷ்டித்திருக்கிறார். அவருடைய ஆங்கில மொழியாக்கம் என்னவென்றால், God has put all his potential. நான் சொல்ல விரும்புகிறேன், அதாவது எந்த ஒரு அதாவது ஒரு யமகாவை நீங்கள் வாங்கும் போது அந்த யமகாவுடைய கம்பெனி அந்த யமகாவுடைய முழு திறமைகளையும் அந்த யமகா அந்த இசைக்குள் வைத்திருக்கிறது. பலவிதமான சப்தங்கள், பலவிதமான குரல்கள், பலவிதமான அதில் ஒளிகள். அப்படியானால் ஒரு யமகா கம்பெனி தன் திறமைகளை அந்த சின்ன பெட்டிக்குள்ளே வைக்க முடியுமானால், வானாதி வானங்களை படைத்த தெய்வம் அவருடைய எல்லா திறமைகளையும் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். ஊழியனே, நீ சாதாரண மனிதன் அல்ல, அசாதாரணமான காரியங்களை செய்யும்படி நீ தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறாய். நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், நீ அதாவது தேவனுக்கு உடன்வழையாக இருப்பது அது விலை மதிக்க முடியாதது. யுவர் பார்ட்னர்ஷிப் வித் காட் இஸ் அன்ஈக்குவல். அது அதாவது விலையேற பெற்றது, விலை மதிக்க முடியாத ஒன்று. அதாவது ராபர்ட் இந்த உலகத்தில் ஊழியம் அத்தனை பேருடைய வாழ்க்கையை வசித்து பாருங்கள். சைனாவுக்கு போன ஒரு ராபர்ட் மாரிசன், இந்தியாவிற்கு வந்த வில்லியம் கேரி, ஆப்பிரிக்காவுக்கு போன ஒரு டேவிட் லிவிங்ஸ்டன், இவரெல்லாம் அற்பமாய் தங்கள் ஊழியத்தை தொடங்கினார்கள், ஆனால் சாதனையாளராய் மாறினார்கள். காரணம் என்னவென்றால், தே ரிமைன் ஹினிம். இரண்டாவது, தே ரிசீவ் ஃப்ரம் ஹிம். மூன்றாவது, தே ரீப்ரொடியூஸ் ஃபார் ஹிம். அவருக்கென்று கனி கொடுத்தார்கள், அவருக்கு இழைத்திருந்தார்கள், அவருக்குள் வாழ்ந்தார்கள். என் ஊழியர்களே, நீங்கள் தேவனுடைய பண்ணை. அப்படியானால் அது எல்லாம் உண்டு, வாழ்வு உண்டு, வசதி உண்டு, கனிகள் உண்டு, பூக்கள் உண்டு, நறுமணம் உண்டு. ஒருவேளை களைத்து போனால் அந்த மிகப்பெரிய சிங்கார வனத்தில் நீங்கள் இழைப்பாரலாம். பசியாயிருந்தால் கனிகளை புசிக்கலாம், தாகமாயிருந்தால் அங்கே இருந்த தண்ணீரை குடிக்கலாம். காரணம் என்னவென்றால், நீங்களே ஒரு தேவனுடைய பண்ணை. அது மட்டுமல்ல, தேவனுடைய மாளிகை. திரும்ப சொல்லுகிறேன், உங்களுடைய சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம், இல்லாமையை பார்க்க வேண்டாம். கர்த்தர் உங்களை யாராக வைத்திருக்கிறாரோ அவராய் நீங்கள் பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை செழிக்கும், சிங்காரவனமாய் மாறும். அப்படியே தேவன் செய்வாராக. ஜெபிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். உன்னதமான தேவனுக்கு ஊழியம் செய்கிறது எங்கள் வாழ்க்கையில் கிடைத்த பெரிய சிலாக்கியம். தூதர்களுக்கு இல்லாத பாக்கியத்தை உங்களுடைய தாசர்களாக எங்களுக்கு தயவாய் தந்தீரே. தாயின் கர்ப்பத்தில் எங்களை முன்குறித்தீர். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய பார்ட்னர் எவ்வளோ பெரிய சிலாக்கியம் ஆண்டவரே. நாங்கள் மிகப்பெரிய தொழிலதிபரோடு பார்ட்னர் இருக்கிறத விட, மிகப்பெரிய நிறுவனத்தோடு பார்ட்னர்ஷிப் வைக்கிறதை விட, வானாதி வானங்களை படைத்த ஒரு தேவனோடு பார்ட்னர்ஷிப் வைப்பது எவ்வளோ பெரிய காரியம். அந்த எங்களை கொடுத்த மேன்மைக்காக துதிக்கிறோம். இத்தனை மகத்துவமுள்ள பதவி புழுக்கலாம் எங்களுக்கு இந்த மேன்மைகளை திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்கு இருந்தாலும் இவையெல்லாம் இதற்கு இணையானதல்லவே. உமக்கு உண்மையாய் ஊழியம் செய்ய, உத்தமமாய் ஊழியம் செய்ய, பலன் எதிர்பார்த்து அல்ல, உம்முடைய அங்கீகார எதிர்பார்த்து ஊழியம் செய்ய கிருபதாரும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு ஊழியர்களே, யுவர் பார்ட்னர் வித் காட். அந்த உணர்வோடு தொடர்ந்து ஊழியம் செய்யுங்கள். பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் நிச்சயம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே வாழ்க்கையின் பல நேரங்களிலே ஆண்டவரை அறிந்து ஆண்டு ஏற்றுக்கொண்ட பலருடைய வாழ்க்கையிலே முட்களும் கண்ணீரும் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இதற்கு என்ன காரணம்? ஆதியாமத்து புஸ்தகம் 3:18 சொல்கிறது, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். அதாவது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். இது படிப்பதற்கு சற்று வித்தியாசமாக இருந்தாலும் இன்றைக்கினுடைய செய்தி என்னவென்றால், Why thorns in our life? நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் முட்களை தேவன் அனுமதிக்கிறார்? இந்த முட்களுக்கு என்ன காரணம்? இது யாரால் வந்தது? இது எப்படி மாற்ற முடியும்? இதுதான் இன்றைய செய்தி. முதலாவதாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவர் சொன்ன ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, இது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். இன்றைக்கு அநேக கேட்கிற கேள்வி, ஆண்டவர் ஏன் என் வாழ்க்கையில் இவைகள் அனுமதிக்கிறார்? ஏன் எனக்கு இவைகள் சம்பவித்தது? அந்த கிதியோன் கேட்டது போல, தேவரீர் நீர் எங்களோடு இருந்தால் இவைகள் எங்களுக்கு சம்பவிப்பானேன்.
இன்றைக்கு வாழ்க்கையிலே பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள், கண்ணீர், கவலைகளுக்கெல்லாம் நாம் ஆண்டவரை குற்றம் சுமத்துகிறோம். இங்கே அந்த முட்களுக்கு என்ன காரணம் நான் படிக்கிறேன், கேளுங்கள். ஆதியாகமம் 3:13. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன? கவனியுங்கள். அப்படியானால் இந்த முட்களுக்கு காரணம் தேவன் அல்ல. திரும்ப சொல்லுகிறேன், இன்றைக்கு அநேகர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் சூழ்நிலையினால் தவறு செய்தேன், சூழ்நிலையினால் நான் பாதிக்கப்பட்டேன். நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும், இந்த பூமியிலே ஆண்டவர் படைத்த அந்த பூமியிலே முட்கள் இல்லை. திரும்ப சொல்கிறேன், ஆண்டவர் படைத்த அந்த பூமியிலே முட்கள் இல்லை. அப்படியானால் முட்கள் எப்பொழுது உண்டாயிற்று? மனிதனுடைய வீழ்ச்சிக்கு பிறகு, பாவத்திற்கு பிறகு, அவன் தவறு செய்த பிறகு, தேவ சித்தத்தை விட்டு விலகிற பிறகு, தேவ சத்தத்தை கேட்க மறந்த போது இந்த பூமியிலே முட்கள் உண்டாயிற்று. இதுதான் திருமறையின் போதனை. இங்கே 3:18 சொல்கிறது, நீ இப்படி செய்தது என்ன? அப்படியானால் முட்களை தேவன் செய்யவில்லை, மனிதனே செய்தான். இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். இன்றைக்கு அநேகர் சொல்கிற வார்த்தை, அதாவது இயற்கையினாலே ஆதாம் பாதிக்கப்படவில்லை, ஆதாமால் தான் இயற்கை பாதிக்கப்பட்டது. சூழ்நிலையினால் ஆதாம் பாதிக்கப்படவில்லை, ஆதாமினால் சூழ்நிலை பாதிக்கப்பட்டது. The environment has been polluted because of sin of man. மனிதனுடையது கீழ்ப்படியாமையினால தான் சூழ்நிலைகள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டது. ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, நீ இப்படி செய்தது. அப்படியானால் இதற்கு பல அர்த்தங்கள் உண்டு. அதில் ஒரு அர்த்தம், இந்த முள்ளை உண்டாக்கினது தேவன் அல்ல, இந்த முட்களுக்கு காரணம் மனிதன்தான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என கண்பான கர்த்தர் பிள்ளையே, முட்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, முட்கள் நிறைந்த ஒரு குடும்பம், முட்கள் நிறைந்த ஒரு புருஷன், முட்கள் நிறைந்த மனைவி, முட்கள் நிறைந்த பிள்ளைகள், உன்னுடைய வாழ்க்கை, ஊழியம், திருச்சபை எல்லாமே முட்களாயிருக்கும். ஆனால் உனக்கு ஒரு அன்பின் வார்த்தை. அன்புக்குரியவர்களே, இந்த 3:13 பல குரல்களை நாம் பார்க்கிறோம். முதலாவது வஞ்சகத்தின் குரல், அது சர்ப்பம். இரண்டாவது அன்பின் குரல், அது தேவன். மூன்றாவது நியாய தீர்ப்பின் குரல், இதுதான் அந்த நியாய தீர்ப்பின் குரல். ஆனால் அந்த நியாய தீர்ப்பையும் தேவன் கிருபையின் குரலாய் மாற்றியிருக்கிறார். வாசித்து பாருங்கள், 4:18 முதல் வசனம் சொல்கிறது, ஆனாலும் ஆண்டவர் அவனுக்கு இறங்கி அவனுக்கு ஒரு சந்ததியை தேவன் உண்டு பண்ணினார். இன்றைக்கு என்னுடைய செய்திகளை, குறிப்புகளை சொல்ல விரும்புகிறேன். 1, முட்களை தேவன் ஏற்படுத்தவில்லை, மனிதனே முட்களை ஏற்படுத்தி கொண்டான். முட்களுக்கு தேவன் காரணம் அல்ல. நான் சொல்லுகிற எழுத்தின்படியான முட்களுக்கு தேவன் காரணம் அல்ல, மனிதனுடைய கீழ்ப்படியாமையும் அவசரமும் அவனுடைய ஆசையும் அவனுடைய அர்த்தமற்ற அவனுடைய பின்விளைவு எதிர்பார்க்காதபடி அவன் செய்த காரியங்கள் தான் அவனுடைய வாழ்க்கையினுடைய முட்களுக்கு காரணம். இன்றைக்கு தேவனை குற்றம் சுமத்துகிற என் அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனை குற்றம் சுமத்துகிற என் அன்பான ஊழியரே, உன் முட்களுக்கு தேவன் காரணம் அல்ல. ஒருவேளை தேவன் அந்த முட்களை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருப்பாரானால் அந்த முட்களையே உனக்கு மலராய் மாற்றுவார். முள்ளும் உன் வாழ்க்கையிலே மலராய் மாறும். அந்த முட்கள் உன் வாழ்க்கையிலே ஆண்டவருக்கென்று மனம் வீசும். இரண்டாவது நான் சொல்ல விரும்புகிறேன், அதாவது மேன் மேட் தான்ஸ், காட் மேட் தான்ஸ். மனிதன் உண்டாக்கிற முட்கள் வேறு, தேவன் கொடுக்கிற முட்கள் வேறு. ஆண்டவர் மனிதன் உண்டாக்கின இந்த முள்ளை அவரே ஏற்றுக்கொண்டார். திரும்ப சொல்லுகிறேன், மனிதனுடைய பாவத்தால் உண்டான அந்த முட்களை இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையிலே, தன்னுடைய சிரசிலே அவர் ஏற்றுக்கொண்டார். மத்தேயு சுவிசேஷம் 27:29 நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். மத்தேயு 27:29 இப்படி சொல்லுகிறது. அந்த வார்த்தையினுடைய அம்சத்தை நான் படிக்கிறேன், கேளுங்கள். 27:29 அவருடைய சிரசிலே முட்களால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து. திரும்ப சொல்லுகிறேன், முட்களால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து. அப்படியானால் அவர் சிரசின் மேல் வைக்கப்பட்ட இந்த முள்ளுகளுக்கு யார் காரணம்? இது எங்கிருந்து உண்டானது? யாரால் உண்டானது? திரும்ப சொல்லுகிறேன், முட்களால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து. அன்புக்குரியவர்களே, இந்த முட்கள் எங்கிருந்து வந்தது, யாரால் வந்தது, எப்படி வந்தது? சரி யோசித்து பாருங்கள்.
இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிற காரணம் என்னவென்றால், நீ உண்டு பண்ணின முள்ளை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். நீ உண்டு பண்ணின முள் உன்னை மட்டும் பாதிக்கவில்லை, இது கல்வாரி சிலுவையிலே அவரையும் பாதித்தது. அன்புக்குரியவர்களே, அடிக்கடி இந்த செய்தியை சொல்லியிருக்கிறேன், உங்களுடைய தவறுகள் உங்களை மட்டும் பாதிக்காது, உங்கள் குடும்பத்தை பாதிக்கும், உங்கள் திருச்சபையை பாதிக்கும், பரலோகத்தை பாதிக்கும். இந்த நாளிலே இந்த முட்களால் ஒரு முடியை பின்னி, அப்படியானால் முள்ளல்ல முட்கள், இதிலே ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்தார்கள். அன்புக்குரியவர்களே, அதாவது ஏதேனில் உண்டான அந்த முள்ளை ஆண்டவர் கெத்செமானேலே அவர் அதை முறியடித்தார். அது ஏதேன் தோட்டத்தில் உண்டாக்கப்பட்ட முள், ஆனால் கெத்செமானே அல்லாவிட்டால் கல்வாரியிலே அந்த முள் ஆனது இன்றைக்கு முறியடிக்கப்பட்டது. இட் ஹஸ் பீன் லிஃப்டட் இன் த கார்டன் ஆஃப் கெத்செமானே. இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அந்த முட்கள் ஒருவேளை இந்த நாட்களிலே உன் வாழ்க்கையிலே பல நேரங்களிலே உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கலாம், ஆனால் அன்புக்குரியவர்களே, தேவன் அந்த முட்களை உன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாய் மாற்றுவார். முட்களுக்கு மத்தியில் லீலி புஷ்பத்தை போல இங்கே ஒரு வசனம் சொல்கிறது, ஆதியாகமம் 3:24. அந்த முட்களுடைய பின் விளைவுகள் என்ன? அந்த முள் என்ன செய்தது? அவனை பாதித்தது மட்டுமல்ல, மற்றவர்களை பாதித்தது மட்டுமல்ல, அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர் அவனை அனுப்பிவிட்டார். ஆதியாகமம் 3:23, அவனை ஏதேன் தோட்டத்தில் அனுப்பிவிட்டார். இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும், எக்ஸ்பெல்ட் பட் இட் வாஸ் நாட் அபண்டன்ட், அவனை துரத்தினார் ஆனால் அவனை அனாதையாக்கவில்லை. அன்புக்குரியவர்களே, நீ செய்கிற ஒவ்வொரு தவறிலும் அவரும் பாதிக்கப்படுகிறார். நீ தவறு செய்யும் போது உனக்காக அவரும் சேர்ந்து கண்ணீர் வடிக்கிறார். இங்கே அவன் தவறு செய்தான், ஆனால் அந்த தவறுடைய விளைவுகள் யாரை பாதித்தது? நான் வாசித்த 27:28 மத்தேயு சுவிசேஷத்திலே அவர் அந்த முட்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். மூன்றாவது ஒரு முள்ளை உங்களை சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 12:7, எல்லாருக்கும் தெரிந்த வசனம். இங்கே பவுலடியான் சொல்லுகிறார், என் சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. அதை திரும்ப ஒரு முறையாக நீங்கள் உற்று பாருங்கள். ஆனால் 12:7 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்ன செய்கிறதாம்? திரும்ப சொல்லுகிறேன், அது அந்த முள் என்ன செய்தது? 9 அந்த முள் செய்த காரியம் என்ன? அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும். நான் திரும்ப சொல்ல விரும்புகிற வார்த்தை, நீ ஏற்படுத்தி கொண்ட முள்ளுக்கு நீதான் பொறுப்பாளி. தேவன் ஒருவேளை உன் வாழ்க்கையில் பல முட்களை உண்டு பண்ணுவாரனால், சந்தர்ப்பங்களாலே சூழ்நிலைகளாலே உன்னை உருவாக்க அவர் சில நேரங்களிலே அனுமதிப்பாரையானால், வேதம் சொல்கிறது அந்த முட்கள் என்ன செய்யும்? 1, உன் வாழ்க்கையிலே கிருபையை தரும். 2, உன் வாழ்க்கையிலே பலத்தை தரும். 3, உன் வாழ்க்கையிலே சந்தோஷத்தை தரும். 4, உன் வாழ்க்கையிலே உன்னை மேன்மை பாராட்டச் செய்யும். படிக்கிறேன், கேளுங்கள், அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும். அன்புக்குரியவர்களே, தேவனால் ஒருவேளை உன் வாழ்க்கையிலே பாடுகள் வருமையானால், போராட்டங்கள் வருமையானால், அது உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? 1, கிருபையை தருகிறது. ஒரு பக்தனை பிடி சொன்னார், தேவ மனிதனை ஒரு துன்பம் சந்திக்கும் போது வெறுமையாய் சந்திப்பதில்லை, ஒரு தங்க கட்டியை கையிலே கொண்டு வருகிறது. இந்த நாளிலே ஒருவேளை நீ ஏற்படுத்தி கொண்ட முட்களானாலும் சரி, அவர் தந்த முட்களானாலும் சரி, உன் வாழ்க்கையிலே அதை மாற்றங்களை கொண்டு வரும். உன் முட்களுக்காக அவர் கண்ணீர் வடிக்கிறார். இங்கே சொல்ல விரும்புகிற இன்னொரு வார்த்தை, 1, கிருபையை தரும். 2, என் பலன் பூரணமாய் விளங்கும். பாருங்கள், முட்களறிந்த வாழ்க்கையிலே இன்றைக்கு வாழ்க்கையின் முடிவிலே விளிம்பிலே கசந்து போன என் சகோதரியே, ஒவ்வொரு முட்களுக்கு மத்தியிலும் ஒரு கிருபை இருக்கிறது, ஒவ்வொரு முட்களுக்கு மத்தியிலும் ஒரு பலன் இருக்கிறது, ஒவ்வொரு முட்கள் மத்தியிலே வல்லமை இருக்கிறது, ஒவ்வொரு முட்கள் மத்தியிலே சந்தோஷம் இருக்கிறது, ஒவ்வொரு முட்கள் மத்தியிலே மேன்மை பாராட்டுதல் இருக்கிறது. இதை நான் இப்படி சொல்லுகிறேன், அந்த வசனத்தை உபவாசனத்தை நான் பிரித்து படித்திருக்கிறேன். கிருபை, 2, என் பலன், 3, கிறிஸ்துவின் வல்லமை, 4, சந்தோஷம், 5, மேன்மை பாராட்டுதல். அது மட்டுமல்ல, அவர் யாராய் மாற்றினாம்? மிகப்பெரிய அப்போஸ்தலனாய் மாற்றினாம். இட் ப்ரொமோட்டட் டு ஹையர் லெவல். நாளிலே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, கண்ணீரோடும் கவலையோடும் வேதனையோடும்
பாடுகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற முட்கடைந்த வாழ்க்கை. ஒரு பக்தி இப்படி ஒரு பாடல் இருக்கிறது, முள்ளின் மேல் என் கால்கள் நடந்தாலும் என் தேவன் என்னை காப்பார். ஒருவேளை முட்கடைந்த வாழ்க்கை, கரடுமுரடான வாழ்க்கை, கவலைப்படாதே, ஆண்டவர் உன் முட்களை அவர் மேல் ஏற்றுக்கொண்டார். அந்த முட்கள் வாழ்க்கையில் உன்னை பாதிக்கும் போது உன்னை மட்டும் பாதிக்கவில்லை, அவரையும் பாதிக்கிறது. நீ அழும்போது அவர் சேர்ந்து அழுகிறார். ஆண்டவர் சொன்னார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அப்படியானால் உன்னுடைய பாதிப்பு அவருடைய பாதிப்பு, உன்னுடைய வேதனை அவருடைய வேதனை. மனிதனுக்கு வார்த்தைகள் தான் புரியும், உன்னை படைத்தவருக்கு உணர்ச்சிகளே புரியும். இந்த நாளிலே அந்த முட்கள் உன் வாழ்க்கையிலே என்னவெல்லாம் தரும் என்பதை திரையிலே பாருங்கள். மேன்மையை தரும். முல்லை முட்களை கண்டு சொர்ந்து போகாதே, முட்களை கண்டு ஓடி ஒழியாதே. நீயாய் தேடிக்கொண்ட முள்ளாய் இருந்தால் இந்த நாளிலே ஆண்டு சமூகத்திலே திரும்ப சொல்லுகிறேன், ரிப்பன்ட், ரிட்டர்ன், ரெக்கன்சைல், ரெஸ்டோர். ஆண்டோட சமூகத்திலே ஓடி வா. இரண்டாவது, மனஸ்தாபப்படு. மூன்றாவது, அவரோடு ஒப்புரவாகி. நான்காவது, உன் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் அவர் புதிதாக்குவார். அவர் முட்கள் நிறைந்த வாழ்க்கையிலே அவர் கடந்து போனார், அவர் காயப்பட்டார். உன் முட்களின் வேதனை அவருக்கு தெரியும். நீ பாடுபடும் போது உன்னோடு சேர்ந்து, நீ கண்ணீர் விடும் போது உன்னோடு சேர்ந்து, நீ அங்கலாய்க்கும் போது உன்னோடு சேர்ந்து அவரும் பாரப்படுகிறார். ஒரு பக்தர் இப்படி சொன்னார், கவலைப்பட்டு கலங்குகிற உன்னை பார்த்து அவர் கவலைப்படுகிறார். எனவே இந்த நாளிலே உன் வாழ்க்கையிலே இந்த முட்களுக்கு என்ன காரணம்? நீ தேடிக்கொண்ட ஒன்றா? தேவன் அனுமதித்த ஒன்றா? நீ தேடிக்கொண்ட ஒன்றுக்கு கட்டாயம் நீ பதில் சொல்லி ஆக வேண்டும். ஒருவேளை தேவன் அனுமதித்திருப்பாரானால் அது உன்னை மேன்மையான இடத்திலே. பவுலடியான் சொல்லுகிறான், நான் மிக பிரதான அப்போஸ்தலனாய். அப்படியானால் முட்கள் உங்களை மேன்மையான, உயர்வான, பெட்டர் ஹோப், பிரைட்டர் ஹோப் அண்ட் பிகர் ஹோப், அதாவது பிரகாசமான நம்பிக்கை, பெரிய நம்பிக்கை, அது மட்டுமல்ல ஒரு ஒளிமயமான நம்பிக்கை வாழ்க்கையிலே தரும். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே முட்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அந்தவரே, கணவனால், மனைவியால், பிள்ளைகளால், குடும்பத்தால், வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளாலே சரியத்தால் ஒவ்வொரு நாளும் நொந்து வேதனை விட்டு கண்ணீர் விடுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் முட்கள் மறையட்டும் ஐயா, முட்கள் மலராய் மாறட்டும். அந்த முட்களுக்கு மத்தியிலே அவர் லீலி புஷ்பமாய் வாழ உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நலநாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. இந்த நிகழ்ச்சிகளை குறித்த கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர்கள் ஆசீர்வதிப்பார்.
எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார் திறந்த வாசல் சபை 65 பரமானந்த முதலி தெரு 7 கிணறு சென்னை 600001 எங்களுடைய தொலைபேசி எண் 2528 1985 எங்களுடைய மின் அஞ்சல் stephen_opendoor@hotmail.com In English, Pastor Stephen Devakumar, Open Door Church, No. 65, Paramananda Mudali Street, 7 Bells, Chennai 600001. Our phone number 2528-1985. Our email address stephen_opendoor@hotmail.com.